வந்து நானே சும்மா எமோஷன் கரெக்டர் தான், அதனாலதான் அப்படியே கொடுக்குறாங்க. ஆனா நான் உள்ளே உள்ள சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி அழுகுற கேரக்டரே தொடர்ந்து கொடுக்காதியே, எல்லாரும் உத்தர குத்திடுவாங்க, தீபா கலவர அழுகுறதுக்கு தான் நாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி நான் வந்து நகைச்சுவை கதாபாத்திரங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், என்னமோ தெரியல. உடனே வந்து ஒரு எமோஷனல் கேரக்டரா கூப்பிடு தீபாக்காவ அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, ஏன் தெரியல. ஒருவேளை நல்ல முந்தாடிய தூக்கி ஒப்பாரி வைப்பாருன்னு நினைக்கிறாங்களோ எல்லாரும் ராமமூர்த்தி சார் அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துருவோம், யதார்த்த நாயகன் சொல்லி. கதையும் நாயகனை பார்த்துருக்கோம், கதாநாயகனை பார்த்துருக்கோம். யதார்த்த நாயகன் வந்து அவர் கூட ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு என் மகனுக்கு கொடுத்துருவோம், ஏன்னா நாலு கிளிஷர்களை போட்டுட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருப்பேன். என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க மாதிரி சார், கண்ணு வலிக்குது சார், அடுத்த சீனுக்கு வாங்க மாதிரி கண்ணை அப்படி மூடிட்டு இறுக்கி மூடிட்டு திறப்பார், அப்படியே கண்ணீர் எங்கிட்ட தான் வருமோ தெரியல சார், அந்த சீக்கிரம் சொல்லிக்கொடுங்க சார் சீக்கிரட்டா அப்படியுமே. போது பெரிதாகிவிட்டது, கூட்டு குடும்பங்கள் சிதைந்து ஆளுக்கு ஒரு திசையாக பிரிந்து போகின்றனர். வீராய மக்கள் கதையும் உணர்வு பூர்வமாக இருக்கும். ஐயா வேல ராமமூர்த்தி தீபா காம்பினேஷன் நாமும் பார்க்க காத்திருக்கிறோம். இப்போது கதையின் பாத்திரமாக தன்னை மாற்றிக்கொள்ளும் கதையின் நாயகியாக தீபா சங்கர் அவர்களை உங்கள் மக்கள் சரிக்கிறோம். மேடையிலே அமர்ந்திருக்கும் அத்துணை பெரியவர்களையும் வணங்கி, பத்திரிகை நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாத்தையும் வணங்கி, இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்களை வணங்கி, இந்த படத்தில் வந்து சாதாரண கதாபாத்திரம் பண்ணலை, ரொம்ப முக்கியத்துவமான ஒரு காட்சியில் நடிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக இந்த படத்தை பார்க்கும் பொழுது தீபாக்காவாக யாரும் பார்க்க மாட்டேன், உங்கள் வீட்டில் உங்கள் தங்கச்சி உங்கள் அக்கா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உறவுகள் வந்து இன்னைக்கு எல்லாத்துக்குமே பாசம் இருக்கு. இப்போ ஒரு படத்தை காமிச்சாங்க, பெரிய பெரிய மாஸ் ஹீரோக்கள் வந்தா மட்டும்தான் விசில் சத்தமும் கை ஒளி சத்தமும் வரும், ஆனா மூணு சின்ன பசங்க ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் தோல்ல தூக்கி சுமக்கும் பொழுது நம்ம அறியாம உணர்வுல ஒருத்தருக்கு ஒருத்தர் கை தட்டணும் பாத்தீங்களா, அப்ப உள்ள பாசம் மறைஞ்சிருக்கு, அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் தயங்குறோம் எல்லாருமே. இது இத வந்து ரொம்ப அருமையா ஒரு தங்கச்சியா அண்ணங்கிட்ட பாசத்தை ஏங்குற ஒரு சகோதரியா ரொம்ப எனக்கு ஒரு முக்கியத்துவமான கேரக்டர் கொடுத்த தயாரிப்பாளர் டைரக்டர் தம்பிக்கு ரொம்ப நன்றி. ஒருத்தர் வந்து ஒரு காட்சியை சொல்லும் பொழுது அவரு எவ்வளவு ரசிச்சாரோ அதுதான் நம்மளுக்கு வந்து பிம்பமா கொடுக்க முடியும். அவருடைய வசனங்கள் வந்து உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு சினிமாவில் இப்படி நம்மளுடைய மனசை தொடுற மாதிரி வரிகள் எழுதுறதுக்கு ரொம்ப கம்மியான இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவரு கிராமத்திலே வளர்ந்ததுனால அந்த கிராமத்தோட உணர்வை அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு நிறைய இடத்துல என்ன மீறி நான் வந்து நானே சும்மா எமோஷன் கேரக்டர் தான், அதனாலதான் அப்படியே கொடுக்குறாங்க. ஆனா நான் உள்ளே உள்ள சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி அழுகுற கேரக்டரே தொடர்ந்து கொடுக்காதியே, எல்லாரும் உத்தர குத்திடுவாங்க, தீபா கலவர அழுகுறதுக்கு தான் நாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி நான் வந்து நகைச்சுவை கதாபாத்திரங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், என்னமோ தெரியல. உடனே வந்து ஒரு எமோஷனல் கேரக்டரா கூப்பிடு தீபாக்காவ அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, ஏன் தெரியல. ஒருவேளை நல்ல முந்தாடிய தூக்கி ஒப்பாரி வைப்பாருன்னு நினைக்கிறாங்களோ எல்லாரும் தெரியல. ஆனா இதுல ஒவ்வொரு கதாபாத்திரங்களோட நடிக்கும் பொழுது ரொம்ப தம்பி எனக்கு வந்து மருமகனோட நடிக்கும் போதும் சரி, எங்க அண்ணன் கூட நடிக்கும் போதும் சரி, எனக்கு இப்ப ஒரு அண்ணன் இல்லைன்றது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. உண்மையில அந்த மாறி மாறி ஒரு சீன் நடிச்சோம் நாங்க, அது என்னால மறக்கவே முடியாது. அந்த ரொம்ப அழுத்தமான ஒரு கதையை வந்து இந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் ஆங்கிலத்துல தேங்க்யூ தேங்க்யூன்னு சொன்னாங்க, அக்கா வந்து நன்றின்னு தமிழ்ல சொல்றேன், ஏன்னா தமிழ்ல ரொம்ப அழகான ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த இம்மண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, இந்த இம்மண்ணா உயர்வு சிறப்புண்மை இழிவு சிறப்புமே, அதாவது எங்கள் வீட்டில் ஜனாதிபதியும் சாப்பிட்டார் அப்படின்னா அது உயர்வு சிறப்புமே. எங்கள் வீட்டு நான் செஞ்ச சாப்பாடு என் பையன் சொல்றேன், எங்க அம்மா செஞ்ச சாப்பாட்டை நாயும் திங்காது அப்படின்னா அது இழிவு சிறப்புமே. இப்போ நம்ம ஒன்னு சொன்னா அது இன்னொன்னு கொண்டு வரும், எப்படின்னா பொருந்தும் நல் மனை கூறிய பூவையை பிரிந்தனலோ நீயும் அப்படின்னு ராமர்
சுக்ரீவனை பார்த்து கேட்டதா கம்பர் எழுதியிருக்கிறாரு. இந்த நீயும் அப்படின்னா அப்ப நான் என்னுடைய மனைவியை பிரிந்திருப்பது போல நீயும் பிரிந்திருக்கிறாயா சுக்ரீவா என்பது அதுல அர்த்தம், அதுக்குள்ள அடங்குது. அப்ப ஒன்னு சொன்னா அது ஒன்னு கூட்டிட்டு வரும். புரியுற மாதிரி சொல்லுனா இப்ப நான் என் பையன்கிட்ட கேக்குறேன், டேய் நீ பாஸ் ஆயிட்டியாடா அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், ஏமா பக்கத்து வீட்டுல ரமேஷும் ஃபெயிலு அப்படின்னு சொன்னானா நானும் அது ஃபெயிலுன்னு அடக்கம். இப்ப தமிழ்ல எவ்வளவு அழகு இருக்கு, அந்த தமிழ ரசிங்க. தமிழ்ல ஒரு இந்த இம்மனான்ற ஒரு வார்த்தை இத்தனை விஷயங்களை சொல்லுனா ஒன்னொன்னே எடுத்து பாருங்க எத்தனை விஷயங்கள். ஒன்னு ஒரு நாளடியாரில் ஒண்ணு சொல்லிக்கிறேன், காக்கா கரிசமித்து கருவாடு மெண்டு தின்பர் செய்வர். இதுக்கு யாராவது புரியுதா? காக்காவை கறி வச்சு கருவாடோட தின்னுட்டாங்க செய்வர், இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. அது அர்த்தம் இல்ல. காக்கா அப்படின்னா கால் பாகம் காய்கறிய வேக வச்சு அந்த உயிர் சத்து செத்து போகாம அந்த காலத்துல சாப்பிட்டு வந்தாங்க, ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தாங்கன்னு தான் அதுல அடக்கும். இது போலதான் நிறைய மறக்கப்படுது மறைக்கப்படுது, அது ஏனே தெரியல. உள்ள போய் பாத்தீங்கன்னா தமிழ் அவ்வளவு அழகா இருக்கும், நம்மளுடைய சொந்தங்கள் அவ்வளவு அழகா இருக்கும். தென் மாவட்டத்துல இப்பவும் சொல்றேன்க்கா, நான் இந்த இதை மட்டும் ஒரு முக்கியமான விஷயமா சொல்லிட்டு போயிறேன். தென் மாவட்டங்கள்ல கல்யாணம் முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஊரை பத்தி எனக்கு தெரியாது, நிறைய பேர் நீங்க தென் மாவட்டத்துக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்றீங்க, அப்படி கிடையாது. நான் பார்த்த விஷயத்த தான் நான் சொல்ல முடியும், நான் ரொம்ப சின்ன குறுகிய வட்டத்துல இருக்கிறவர். பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சிட்டுன்னா மறுபடியும் எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனா எங்க அன்னிக்காரி சாப்பிடுன்னு சொன்னாதான் தட்டுல சாப்பாடே எடுத்து போட்டு சாப்பிட முடியும். இன்னைக்கு அப்படி நிலைகள் இருக்காது, ஏனே தெரியல. எல்லாம் வந்த உடனே இன்னைக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுறாங்க. சொல்லி கொடுக்கும் போதே இப்ப என் வயசுல இருக்கிறவங்க இப்ப கல்யாணம் முடிக்கிற பொண்ணு இருந்தா சொல்லும் போதே கல்யாணம் முடிச்சோன்னு தனி கொடுத்துன்னு போயிருங்கன்றா, அது ஏனே தெரியல. தனியா நின்னா பணம் மரம் வந்து பலனே கொடுக்காது. இப்போ பணமரத்தை பலனை பத்தி நம்ம எவ்வளவோ பேசுறோம், அது மேல இருந்து கீழே வரும் எல்லாமே பலன் கொடுக்கணும். அப்ப உறவுகளோட இருந்தாதான் அந்த பணமரம் கூட பயன்படும். அப்ப நம்ம வந்து பயன்படணும்னு நினைக்கிறோமா, பயன்படாத வெறும் மரமாக செத்து போகணும்னு நினைக்கிறோமா அப்படின்னு யோசித்தா இன்னைக்கு போய் இந்த உறவுகளோட சேர்ந்து எல்லாரும் பேசுங்க, பழகுங்க, சிரியுங்க. தாத்தாக்கு பேசுங்க அங்க ஏதாவது கிடைக்கும், பாட்டிக்கிட்ட பேசுங்க அங்க ஏதாவது கிடைக்கும். ஏதாவது அந்த அன்பை நீங்க அனுபவிச்சிட்டின்னு வச்சுக்கீங்களேன், அந்த அன்பை தாண்டி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அது எதுவா வேணாலும் இருக்கலாம். நீங்க வயசு முதிர்ந்துட்டுன்னா நோய்கள் வர்றதுக்கு காரணமே அன்பு இல்லாத ஒரே ஏக்கம் தாங்க. அதை நிறைய பேர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. அது தங்கச்சி மூலமா கிடைக்கலாம், காதலி மூலமா கிடைக்கலாம், பொண்டாட்டி மூலம் கிடைக்கலாம், யார் மூலமாவது அந்த அன்பு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நோய் நொடி இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். தயவு செஞ்சு உறவுகளை பக்கத்துல வச்சுக்காங்க, வெறுக்காதீர்கள். இந்த உறவுகள் நம்மளுக்கு கொடுக்கிற பலன் வந்து ரொம்ப அதிகம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி வலி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வட்டார வழக்கும் வாழ்க்கையும் தந்தை இல்லாத மகன்களை தூக்கி சுமக்கும் வீராயாக வாழ்ந்த கதை இது. வருஷத்துக்கு ஒரு படமாவது தமிழ் சினிமாவில் இப்படி வர வேண்டும் அழைக்கிறோம். தேவியின் குரலாக ஒலிக்கும் பாண்டியக்கா அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம், அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம், தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். வீராயி பேசுறேன். என்னோட குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம், அதுல நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இப்ப குடும்பம் ரொம்ப சிரித்து போச்சு, எல்லாரும் தள்ளி தள்ளி போய் நிக்கிறோம். அதை ஒன்னா பார்க்கணும்னு இயக்குனர் சாருக்கு ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் நினைக்கிறேன். தன்னோட இதை வந்து தன தொலைச்ச இடத்துலதான் தேடணும்பாங்க, அது பக்கத்துலதான் கிடக்கும், எங்கேயும் தள்ளி போய் விழுந்திருக்காரு. காலடியிலே பார்த்தா நம்ம உறவுகள் வந்து அங்கங்க தள்ளி தள்ளி கிடப்பாங்க, ஒண்ணு சேர்க்க மாட்டோம், ஓடிக்கிட்டே இருப்போம். அப்படி ஓடுறவங்க மத்தியில ஏதாவது ஒரு ஓரத்துல ஒரு ஏக்கங்கள் இருக்கும். த குடும்பத்தை பத்தி சிந்தனை எப்பயாவது ஏதோ ஒரு இடத்துல ஞாபகப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வீராயி மக்களை பார்க்கும் போது ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த என்னோட இடத்துல நடந்துச்சு அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்க முடியாதவங்க யாரும் இருக்க முடியாதுன்றது நூற்றுக்கு நூறு உண்மை. இயக்குனர் சார் வந்து சொல்லுவார், விளக்கி விளக்கி சொல்லுவார், அவரு அழுவார், அப்புறம் எழுந்திரிச்சு போயிட்டு மறுபடியும் சொல்லுவார். அந்த அளவுக்கு இந்த விஷயத்த பேரண்ட்ஸ் பண்ணி தான் சொல்லப்பட முடிஞ்சிச்சு. என்னோட தலைமகன் வீரராமமூர்த்தி சார், அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துருவோம், யதார்த்த நாயகன் சொல்லி. கதை நாயகனை பார்த்துருக்கோம், கதாநாயகனை பார்த்துருக்கோம், யதார்த்த நாயகன் வந்து அவர் கூட ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன். இதுல வந்துட்டு மகனுக்கு கொடுத்துருவோம், ஏன்னா
நான் கிளிஷர்ல போட்டுட்டு மல்லு கட்டிட்டு இருப்பேன். என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க மாதிரி சார், கண்ணு வலிக்குது சார். அடுத்த சீனுக்கு வாங்க மாதிரி கண்ணு அப்படி மூடிட்டு இறுக்கி மூடிட்டு தேப்பாரு. அப்படியே கண்ணீர் எங்கிட்ட தான் வருமோ தெரியல சார். அந்த சீக்கிரம் சொல்லி கொடுங்க சார், சீக்கிரட்டா அப்படிமே இன்னும் கொஞ்சம் கத்துக்கலாம் அப்படிம்பாரு. அடுத்து என்னோட ரெண்டாவது மகன் மாறிமுத்து சார். இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஆர்டிஸ்டாவோ அவரை ஒரு ஆர்டிஸ்டாவோ பார்க்க முடியாது. இழப்பா இருக்கிறதுனால வந்து அது ஒரு கஷ்டமான விஷயம்தான். அடுத்து இன்னொரு மகன் வரல நினைக்கிறேன், என் மக தீபா. என் மகளுக்கு பாத்தீங்களா எவ்வளவு தெளிவான பிரச்சனை, அறிவா வளர்த்திருக்க பாத்தீங்களா. நான் தான் காரணம் அப்படிதான் சொல்லிக்கிறேனோ, அங்க கொடுக்க கூடாது அந்த விஷயத்த. ஆமா, இப்ப இந்த திரைக்கதைக்குள்ள உள்ள நுழையும் போது எல்லாரும் ஒரு விஷயத்த மாத்திக்கணும். நம்ம கிட்ட எல்லாருமே தவறு இல்லாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. இந்த கதை ஒவ்வொருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகும். கட்டாயம் நீங்க வேணாம்னு சொன்னாலே எடுத்துக்கிட்டு போயிருவீங்க. அவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல போய் சொல்லுவீங்க, இதை மாத்தி அமைச்சுக்கணும் நம்ம அப்படின்னு. அப்படியான ஒரு விஷயம்தான் எனக்கு இந்த வீராய நீதான் இவ்வளவு பெரிய ஓல்டு கட்டப்ப நடிக்க போறியா, பாத்துக்க பீல்டுல இருக்க அப்படின்னாங்க. தாய்ஸ்தானம் யாருக்கு கிடைக்கும், எங்கெல்லாம் ஒரு அன்பு இருக்கும். உலகமே போற்றக்கூடியது எல்லாம் உலகாரையும் கூட தாயத்தான் பெருசா பேசுவான். களவாணி கூட தன்னோட தாயத்தான் எங்கேயா பெருசா பேசுவான். தூற்றுவதும் போற்றுவதும் தாய்க்கே ஏற்படும், ஏன்னா அவங்க பையங்களை கொண்டு. ஆனா என்னோட குழந்தைங்களை கொண்டு இந்த இடத்துல இருந்து இந்த வீராய்க்கு போற்றுதலுக்கு உண்டான இடத்த கொடுத்தது இந்த திரைக்காவியம் தான் சொல்லணும். ஒரு காவியம் தான், எத்தனையோ திரைக்காவியங்களை பார்த்துருக்கோம். இந்த ஒரு காவியத்தை நீங்க பார்த்து அவங்க தன்னோட பின்னாடி வர சந்ததிக்கு. இப்ப நம்ம சென்னையில இருக்கோம், எல்லாருக்கும் ஒரு தாத்தா பாட்டின்னு. நாங்க அந்த காலத்துல கிராமத்துல பெரிய வீடுல வாழ்ந்தோம், அந்த காலத்துல இப்பெல்லாம் கஷ்டப்பட்டோம். ஏதாவது ஒரு கதை இல்லாம இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை கிடைக்கும். வந்து எல்லாரும் அதை வாங்கிக்கிட்டு போங்க. அடுத்து இயக்குனர் என்னோட பேர் ப்ரொடியூசர் பிளஸ் கதாநாயகன். இடையில வந்துட்டு ஒரு சாப்பாட்டு டயத்துல எனக்கு கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு, லைட்டா ப்ரொடியூசர் கவனத்துக்கு போச்சு. அன்னையில இருந்து ஷூட் முடிகிற வரைக்கும் கவனமா என்கிட்ட வந்து சாப்பிட்டீங்களாக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் அந்த தம்பி அடுத்த இடத்துக்கே போவோம். பண்புகள் வந்து கதையில மட்டும் சொல்லலை, உண்மையாகவும் இருந்துச்சு. சில பண்புகளை வந்து நாங்கள் இங்கே பகிர்ந்துக்கிட்டோம். ஒரே குடும்பமா இருந்தோம், வீராய் குடும்பமா இருந்தோம், இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். உங்களையும் எங்கள் குடும்பத்துக்கு அழைச்சிருக்கோம். நீங்கள் வந்து எங்களுக்கு வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் கொடுக்கணும். இங்கே பெரிய ஜாம்பவன்கள் எல்லாம் இருக்காங்க, ரொம்ப நேரம் ஆகுது, அதனால இந்த அளவுக்கு முடிச்சுக்கிடுவோம். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இந்த அளவுக்கு இல்லை, எல்லாமே பேசிட்டு தான் போனீங்க. அந்த வீராயி தான் இந்த வீராயி. நீங்க அப்புறம் படத்துல பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம இந்த விழாவோட நாயகன் தீபன் சக்கரவர்த்திய சார சொல்ல மறுத்தே தவறா இருக்கக்கூடாது. அடுத்து இப்போ யோகி பாபு சார் படத்துக்கு டப்பிங் போயிருந்தேன், அதுல யோகி பாபு சாருக்கு அக்காவா பண்ணிருக்கேன். அதுலயும் சார் தான் பண்றதா சொன்னாங்க, சூப்பரா அப்படி அவரா பண்றாருன்னாங்க. பரவாயில்ல, இப்ப நான் பண்ண ரெண்டு மூணு படத்துல இவரோட பேர் அடிபட்டுருச்சு. தெற்கு தசை நாட்டு சாங்கில வந்து ஒரு அஞ்சு பணமரம் நினைக்கிறேன், அது பாருங்க எவ்வளவு வலிய தாங்கி ஆடிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரிதான் நம்ம என்னதான் அரிதாரம் பூசி கார்லயும் பைக்லயும் மேக்கப்பா போயிட்டு வந்துகிட்டு இருந்தாலும் கெத்தா இருந்தாலும் எல்லாருக்குள்ளயும் ஒரு ஆட்டம் இருக்கும், ஏதாவது நமக்குள்ள ஒரு சேர்க்காய்கிட்டே இருக்கும். அந்த விஷயங்களை பேலன்ஸ் பண்ணி குடும்பத்தோட சந்தோஷமா உறவுகளை பகிர்ந்துகிட்டு நமக்கான நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டு வழி நடந்து போவோம். சந்தோஷம், நன்றி. ஹோம்லி மியூசிக்.